மோடியை பற்றி ஜெலன்ஸ்கி விமர்சனம், யுக்ரைனின் தவறு. சமீபத்தில் போலந்து நாட்டுக்கு அரசு பயணம் மேற்கொண்ட நமது பிரதமர் மோடி அங்கிருந்து போலந்தின் அண்டை நாடான போர் நடந்து கொண்டிருக்கும் யுக்ரைன் நாட்டுக்கும் சென்றார். ஏற்கனவே போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும், இதற்கான பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யா யுக்ரைன் ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறி வருகிறார். ரஷ்யாவும் மோடியின் முயற்சிக்கு மதிப்பளிப்பதாக ஏற்கனவே தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மோடியின் யுக்ரைன் பயணம் ஒரு நல்லெண்ண பயணமாக உலகத்தால் கவனிக்கப்பட்டது. ஆனால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை குறித்து யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் கருத்துக்கள் குறிப்பிடத்தக்க சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அதுமட்டுமல்லாமல் யுக்ரைன் உடனான ராஜதந்திர செயல்பாடுகளில் இது ஒரு சிக்கலான போக்கையும் எடுத்துக்காட்டுகின்றன. குறிப்பாக ரஷ்ய எண்ணெயை இந்தியா தொடர்ந்து வாங்கும் விஷயத்தில் ஜெலன்ஸ்கியின் விமர்சனங்கள் கணிசமான பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளன. இது உண்மையான ராஜதந்திர முயற்சிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் ஜெலன்ஸ்கி பாசாங்குத்தனத்தை வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர். குறிப்பாக யுக்ரைனுக்கான மோடியின் பயணத்தின்போது ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக இந்தியாவை ஜெலன்ஸ்கி மீண்டும் மீண்டும் குறை கூறியது நிலைமையை மேம்படுத்துவதில் சிக்கல்களை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளனர். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை அதிகப்படுத்தியதற்கான காரணங்களையும் இந்திய நிலைப்பாட்டையும் பலமுறை எடுத்து தெரிவித்துள்ளது. ஆனாலும் அவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் மோடி தனது நாட்டுக்கு வரும் நேரத்தில் அந்த நேரத்தை பயனுள்ள ஒரு நேரமாக கருதாமல் மோடியிடம் ரஷ்யாவை பற்றிய குறைகளை மட்டுமே அடுக்கி பேசிக் கொண்டிருந்தது. இந்தியா எண்ணெய் வாங்குவதை குறையாக பேசியது அவருக்கு உண்மையிலேயே போர் நிறுத்தத்திற்கான அக்கறை இருக்கிறதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது இந்தியாவின் ராஜதந்திர முயற்சிகளை ஜெலன்ஸ்கி நிராகரிப்பதாக தெரிவிக்கின்றனர். ஒரு பக்கம் மோடி நினைத்தால் போரை நிறுத்த முடியும் என்கிறார், இன்னொரு பக்கம் இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் போக்கை விமர்சனம் செய்கிறார். அப்படியென்றால் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தினால்தான் போரை நிறுத்தும் பேச்சுவார்த்தைக்கு தான் வரக்கூடும் என கூறுகிறாரா? அப்படியென்றால் இவரிடம் இன்னும் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர விருப்பம் இல்லை என்பதே தெரிகிறது. இது ஜெலன்ஸ்கியின் பாசாங்குத்தனத்தை எடுத்து காட்டுவதாக கூறுகிறார்கள். நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் ஜெலன்ஸ்கி இன்னொரு கருத்தையும் தெரிவித்துள்ளார். மோடியின் சமீபத்திய ரஷ்ய பயணத்தின்போது ரஷ்யா கியேவில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனையில் குண்டுவீச்சு நடத்தியதன் மூலம் புட்டின் மோடிக்கு அவமரியாதை செய்ததாக தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் வசிப்பிடங்கள் மீது குண்டுவீச்சு என்பது உண்மையில் சர்வதேச விதிமுறைகளின் கடுமையான மீறல் என்றாலும் இந்த நிகழ்வுகளை ஜெலன்ஸ்கி இப்போது கூறி எழுவது அனுதாபத்தை பெறுவதற்கும் ரஷ்யாவிற்கு எதிரான கதையை வலுப்படுத்துவதற்கும் ஒரு சந்தர்ப்பவாத முயற்சியாக தோன்றுகிறது. ஏனெனில் சமீபத்தில் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவின் வடக்கு மாகாணத்தில் உள்ள பொதுமக்கள் வசிப்பிடங்கள் மீது நேரடியாக தாக்குதல்களை நடத்த உத்தரவு பிறப்பித்தார். ஆத்திரமூட்டும் மற்றும் அழிவுகரமான இதுபோன்ற பதில் நடவடிக்கைகளை தூண்டுவதும் இன்னொரு பக்கம் ரஷ்யா மீது கொலை குற்றங்களை சுமத்தியும் அனுதாபம் பெறும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார். இது அவரது இரட்டை முகத்தை காட்டுகிறது என்றும் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் மோடியின் சமாதான முன்முயற்சியை ஜெலன்ஸ்கி முற்றிலுமாக நிராகரித்துள்ளார் என்றும் அமைதி திட்டங்கள் யுக்ரைனின் கொள்கைகளுடன் ஒத்துப்போக வேண்டும் என்று அவர் நிர்பந்திப்பதாகவும் இது அவர் மீதான நண்பகத்தன்மையை குறைப்பதாகவும் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்தியாவில் வரும் காலத்தில் நடத்தப்போகும் அமைதிக்கான உச்சி மாநாடுகள் முந்தைய உச்சி மாநாட்டு உடன்படிக்கைகளுடன் இணக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் தனது அறிக்கையில் கூறியுள்ளது விஷமத்தனம் என்றும் தெரிவிக்கின்றனர். அதாவது இந்தியா முன்பு அணிசேரா கொள்கையை முழுமையாக கடைபிடித்தது என்றும் இப்போது தனது நிலைப்பாட்டிலிருந்து மாறி அது ரஷ்யாவுக்கு இணக்கமாக இருப்பதாக அவர் மறைமுகமாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா ஒரு சமநிலையான அணுகுமுறையை கடைபிடிக்க யுக்ரைனுடன் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் ஜெலன்ஸ்கி வலியுறுத்துகிறார். அவரின் இந்த அணுகுமுறை இந்தியாவின் மூலோபாய நலன்கள் மற்றும் இறையாண்மை கொள்கைகளை புறக்கணிப்பதாக தெரிவிக்கின்றனர். யுக்ரைன் ரஷ்யா போரில் மின் நிலையங்கள், எண்ணெய் நிலையங்கள் மற்றும் மக்கள் வசிப்பு இடங்களில் தாக்கக்கூடாது என்ற நிபந்தனைகளின் பேரில் போர் ஒப்பந்தம் ஏற்பட கத்தார் நாட்டில் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் நடுநிலையாளர் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அந்த கூட்டத்தில் பங்கேற்க ரஷ்ய அதிகாரிகள் வந்தனர். ஆனால் கடைசி நேரத்தில் ஜெலன்ஸ்கி தனது அதிகாரிகளை அனுப்பவில்லை. மத்திய கிழக்கு பதற்றத்தை காரணம் காட்டி பேச்சுவார்த்தையில் பங்கேற்கவில்லை என தெரிவித்தார். அடுத்த மறுநாளே ரஷ்யாவின் வடபகுதி மாகாணத்தில் உள்ள எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதல் நடத்த உத்தரவிட்டார். இந்நிலையில் ஜெலன்ஸ்கியின் சமீபத்திய இந்த கருத்துக்கள் சர்வதேச உறவுகளில் பாசாங்கு மற்றும் அவமரியாதையை பிரதிபலிக்கின்றன. மோடி மற்றும் இந்தியா மீதான அவரது விமர்சனங்கள் அவரது சொந்த நன்மைக்கான கோரிக்கைகளின் பின்னணியில் அமைக்கப்பட்டுள்ளது. பரஸ்பர மரியாதை மற்றும் ஆக்கப்பூர்வமான ஈடுபாடு ஆகியவற்றை அவரது பேச்சுகள் மற்றும் அறிக்கைகள் வெளிப்படுத்தவில்லை. ஜெலன்ஸ்கியின் சமீபத்திய உரையாடல்களில் ஒரு பொது நன்மைக்கான அமைதிக்கான ராஜதந்திரங்கள் இல்லை என்றும் இது எங்கு சென்று முடியுமோ என்ற கவலையை உருவாக்கியுள்ளதாக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனா்.